வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். குடிமக்கள் அனைவருக்கும் இ பாஸ்போர்ட் வழங்க மத்திய அரசு திட்டம், மத்திய அமைச்சர் முரளிதரன் தகவல். அரசு பள்ளிக்கூட மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீடு செல்லும், சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. ஜம்மு காஷ்மீர் வங்கி முறைகேடு, உமர் அப்துல்லாவிடம் அமலாக்க பிரிவு விசாரணை. இலங்கை பயணத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவுறுத்தல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். நாட்டில் மைக்ரோசிப் பொருத்தப்பட்ட இ பாஸ்போர்ட் விரைவில் குடிமக்கள் அனைவருக்கும் நடப்பு ஆண்டில் வழங்க உள்ளதாக மத்திய அமைச்சர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். இது குறித்து மாநிலங்களவையில் பேசிய அவர், மாதிரி இ பாஸ்போர்ட் குறித்த சோதனை நடைபெற்று வருவதாகவும், அதன் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், முழு அளவிலான உற்பத்தி விரைவில் தொடங்கும் என்று தெரிவித்தார். இதனிடையே இ பாஸ்போர்ட்டில் உட்பொதிக்கப்பட்டுள்ள மைக்ரோசிப்பில் பயணிகளின் முழுமையான தகவல்களுடன் பயோமெட்ரிக் தரவுகளுடன் நாசிக்கில் தயாரிக்கப்படுவதாகவும், அதற்காக 4.5 கோடி மைக்ரோசிப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கியது செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. மருத்துவ படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கி அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிஎஸ்இ மாணவர்கள் வழக்கு தொடர்ந்தனர். அதேபோல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் இந்த ஒதுக்கீடு தங்களுக்கும் வழங்க வேண்டும் என்று அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களும் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு தொடர்பாக நீதிபதி பொன் கலையரசன் ஆணையத்தின் அறிக்கையில், இந்த இடஒதுக்கீட்டை அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு வழங்க முடியாது என்றும், 7.5% இடஒதுக்கீட்டை 5 ஆண்டுகளுக்கு பிறகு மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஆணையத்தின் பரிந்துரை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அதன்படி 5 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த இடஒதுக்கீட்டை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கும் தமிழ்நாடு அரசின் சட்டம் செல்லும் என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் வங்கி முறைகேடு தொடர்பாக உமர் அப்துல்லாவிடம் அமலாக்க பிரிவு விசாரணை நடத்தினர். மும்பை பாந்த்ரா குர்லா வளாகத்தில் உள்ள ஜம்மு காஷ்மீர் வங்கி பயன்பாட்டுக்கு அக்ருதி கோல்டு ஃபில்ஸ்டர்ஸ் நிறுவனத்தில் இருந்து 2010 சந்தை விலையை விட அதிக விலைக்கு சொத்து வாங்கி உள்ளனர். மும்பையை சேர்ந்த இந்த வங்கியின் இயக்குனர் நிஹால் சந்திரகாந்த் கர்வாரே என்பவர் இந்த பேரத்தில் முக்கிய பங்கு வகித்ததாக கூறப்படுகிறது. இதன் மூலம் வங்கி பணம் பெருமளவு மோசடி செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் கர்வாரே கைது செய்யப்பட்டுள்ளார். இவருடன் காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா நெருக்கமாக இருந்ததால் இந்த பேரத்தில் உமர் அப்துல்லாவுக்கு தொடர்பு உண்டா என்பது குறித்து மத்திய அமலாக்க பிரிவு இயக்குநரகம் விசாரணை நடத்தி அவரது வாக்குமூலத்தையும் பதிவு செய்தனர். இலங்கை செல்லும் தனது நாட்டு குடிமக்களுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையில் கடுமையான பொருளாதார நெருக்கடி நிலவுவதால் நாடு முழுவதும் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இலங்கை செல்லும் தனது நாட்டு குடிமக்களுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் இலங்கை பயணத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு அந்த நாட்டு வெளியுறவுத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிவிப்பில், இலங்கையில் கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் மருந்து அத்தியாவசிய பொருட்களின் பற்றாக்குறை நிலவுவதால் நாடு முழுவதும் போராட்டங்களும் தீவிரமடைந்துள்ளது. இந்த போராட்டங்கள் பெரும்பாலும் அமைதியாக நடந்தாலும், சில இடங்களில் காவல்துறையினரின் தடியடி, கண்ணீர் புகை குண்டுவீச்சு சம்பவங்களும் அரங்கேறுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நிலவும் பல மணி நேர மின்வெட்டு, பொது போக்குவரத்து குறைப்பு மற்றும் ரத்து நடவடிக்கைகளையும் எடுத்து கூறப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா பரவலையும் சுட்டிக்காட்டி வெளியுறவுத்துறையின் அறிவிப்பில் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதேபோல் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா உள்ளிட்ட நாடுகளும் தங்கள் குடிமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோவையில் அழிந்து வரும் மண் வளத்தை மீட்க வேண்டியதன் அவசியம் குறித்து ஈஷா சம்ஸ்கிருதி மாணவர்கள் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை ரயில் நிலையம் முன்பு மண் வளத்தை மீட்க வேண்டியதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஈஷா சம்ஸ்கிருதி மாணவர்கள் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பாரம்பரிய கலையான களரி மற்றும் பிளாஸ்மாப் நடனத்தின் மூலம் மண் வளத்தை பாதுகாப்பது குறித்து பொதுமக்களுக்கு மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். லண்டன்லேருந்து 30,000 மைல்ஸ் பைக்லேயே ஓட்டிகிட்டு வர போகிறாங்க. அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுனால
காஞ்சிபுரத்தில் கல்லூரி வகுப்பறையில் மாணவிகள் சிலர் மது அருந்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் கடந்த சில மாதங்களாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகள் மது அருந்தும் காட்சிகள் தொடர்ந்து வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வரும் நிலையில் காஞ்சிபுரத்தில் தற்போது மேலும் ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. காஞ்சிபுரத்தை அடுத்த ஏனாத்தூரில் இயங்கி வரும் தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிபிஏ முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவிகள் சிலர் வகுப்பறையிலேயே குளிர்பானத்தில் மதுவை கலந்து அருந்தும் காட்சி வெளியாகியுள்ளது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிய நிலையில் மது அருந்திய மாணவிகள் 4 பேர் மற்றும் அவர்களுக்கு மதுவை வாங்கி வந்து கொடுத்த சக மாணவர் ஒருவர் என 5 பேரின் பெற்றோரையும் கல்லூரிக்கு அழைத்த கல்லூரி முதல்வர் மாணவ மாணவிகள் 5 பேரையும் கல்லூரியை விட்டு தற்காலிக இடைநீக்கம் செய்து உத்தரவிட்டார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஜிம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. நெல்லையில் கடிதம் எழுதி வைத்துவிட்டு விடுதி அறையில் தொழிலதிபர் தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை சந்திப்பு பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள தங்கும் விடுதியில் சென்னையை சேர்ந்த 45 வயதான முராரி சந்தானம் என்பவர் தங்கியிருந்தார். இந்நிலையில் அவர் நீண்ட நேரமாக வெளியே வராததால் சந்தேகமடைந்த ஊழியர்கள் மாற்றுச்சாவி மூலம் அறையை திறந்து பார்த்தபோது முராரி சந்தானம் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து நெல்லை சந்திப்பு போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டதை அடுத்து அங்கு சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்தவர் சென்னை மேடவாக்கம் பகுதியில் மின்சாதன உதிரிபாகம் விற்பனை கடை நடத்தி வந்ததாகவும் கடந்த மாதம் 27 தேதியில் இருந்து அவர் விடுதியில் தங்கியிருந்ததும் தெரிய வந்தது. தற்கொலை செய்து கொண்ட அறையில் இருந்த கடிதத்தை கைப்பற்றிய போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு செல்லும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதன் மூலம் 600 அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவம் படிக்க வாய்ப்பு கிடைக்கும் என சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை வண்டலூர் அடுத்த ரத்தனமங்கலத்தில் இயங்கி வரும் தாகூர் மருத்துவக் கல்லூரியில் உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு 2 நடைபெறும் கருத்தரங்கை தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா உறுதியான மாதிரிகளை ஆய்வு செய்ததில் இதுவரை XE வகை கொரோனா உறுதி செய்யப்படவில்லை என்றும் இதனால் மக்கள் அச்சமடைய வேண்டாம் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் தமிழகத்தில் மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு செல்லும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருப்பது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்றும் இதன் மூலம் MBBS படிப்பில் அரசு கல்லூரிகளில் 318 இடங்களும் சுயநிதி கல்லூரிகளில் 121 இடங்களும் ESI கல்லூரிகளில் 6 இடங்களும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கும் என்று தெரிவித்தார். மேலும் பல் மருத்துவ படிப்பில் அரசு கல்லூரிகளில் 97 இடங்களும் சுயநிதி தனியார் கல்லூரிகளில் 13 இடங்களும் என மொத்தம் 600 இடங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கும் என்று தெரிவித்தார். இன்னைக்கு வந்து இந்த டகோர் மருத்துவக் கல்லூரியில் தமிழ்நாடு முழுக்கும் நம்ம அனைத்து இடங்கள்லையும் நம்ம உலக சுகாதார தினத்தை குறிப்பாக பிளானட் அண்ட் ஹெல்த் நம்மளோட கிரகம்
அப்புறம் நம்மளோட சுகாதாரம் என்ற அந்த டைட்டிலில் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் பல்வேறு நிகழ்ச்சியில் பர்டிகுலர்லி செங்கல்பேட் மாவட்டத்தில் டாகோர் மருத்துவக் கல்லூரியில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஹைப்ரிட் கான்ஃபரன்ஸ், சிலர் வந்து ஆன்லைனாகவும் சிலர் நேரடியாகவும் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்கிறது. டாக்டர் மாலா அவர்கள் சேர்பர்சனையும், டாக்டர் மணிகண்ணன் அண்ட் டாக்டர் குமுதா அண்ட் என்டையர் டீமை வந்து நான் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்றால் இன்றைக்கி வந்து நம்மளோட ரிக்குவயர்மெண்ட், ஒவ்வொரு ஆண்டும் இந்த 1950 அப்புறம் ஏப்ரல் 7ஆம் தேதி உலக சுகாதார நிறுவனத்தின் வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு டாப்பிக்கில் நம்ம பண்ணுறோம். ஆனால் இந்த ஆண்டு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் ஒரு பக்கம் கோவிட்டை நம்ம ஓரளவுக்கு கட்டுக்குள் முழுமையாக கொண்டு வந்த போதிலும், இன்னொரு பக்கம் இதர நோய்கள், சுற்றுப்புற சூழலினால் ஏற்படக்கூடிய நோய்கள், தொற்றா நோய்கள் எல்லாத்த பற்றியும் பொதுமக்கள் விழிப்புணர்வோட நம்ம நோய் தடுப்பு ஒரு பக்கம் பண்ணோம், இன்னொன்று தன்னோட சுகாதாரத்தை பேணி காக்கணுங்கிற கருத்தின் அடிப்படையில் தான் இந்த கான்ஃபரன்ஸ் நடந்தது. நம்மளோட பேக்ட்ராப்பும் உங்களுக்கு தெரியுங்க, ஆல்மோஸ்ட் 38,000 பேர் கோவிட்னாலேயே கடந்த 2020-21 2022 இது வரைக்கும் இருந்தீர்கள். கடந்த சில வாரங்களாக நமக்கு இறப்பு எண்ணிக்கை பூஜ்ஜியமாக இருக்கு. சேலம் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவிலில் பக்தர்கள் அழகு குத்தி அக்னி கரகம் எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தினர். சேலம் அடுத்த ஜலகண்டபுரம் கோட்டை மேட்டில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இதில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு பூச்சாட்டுதலுடன் திருவிழா தொடங்கியது. இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு பக்தர்கள் அழகு குத்தி கரகம் எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தினர். கள்ளக்குறிச்சியில் சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை சார்பில் நடைபெற்ற சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் RKS கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு மேளதாளம் முழங்க, பேரணியாக மது அருந்துதல் கூடாது, மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது ஆகிய வாசகங்களை கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் அரசு அதிகாரிகள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் என பலரும் கலந்து கொண்டனர். சங்கரன் கோவில் அருகே ஐயனார் கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் சங்கர நாராயண சாமி கோவில் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்று. இங்கு ஆண்டுதோறும் சித்திரை பிரமோற்சவ திருவிழா 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ள நிலையில் பிடிமன் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இது கோவில் யானை கோமதி பிடிமன் எடுத்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். குன்றத்தூரில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தொடர்ந்து பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலையை உயர்த்தி வரும் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. மாவட்ட பொருளாளர் புரட்சிதாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் VCKவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குன்றத்தூர் ஒன்றியத்தின் சார்பிலும் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக அரசை கண்டித்து, தினம் ஒரு நாளைக்கு விலைவாசி இருப்பதை கண்டித்து இன்றைக்கு இந்த பேருந்து நிலையத்திலே கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களின் வாழ்வியல் நெறியாளர் எழுச்சி தமிழர் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் ஆணைக்கிணங்க மத்திய அரசு விலையேற்றத்தை விரைவில் குறைக்கவில்லை என்றால் தொடர்ந்து தலைவரின் தலைமையிலே தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். விரைவிலே மோடி அரசு விலையேற்றத்தை குறைத்து இந்திய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். காரைக்காலில் செயின் பறிப்பு சம்பவங்களில் தொடர்புடைய குற்றவாளிகள் 2 பேரை வாகன சோதனையின் போது போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் புளியங்கோட்டை சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக 2 சக்கர வாகனத்தில் வந்த 2 பேரை நிறுத்திய போது அவர்கள் தப்பி ஓட முயன்றுள்ளனர். இதனை அடுத்து அவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் கோவில்பத்தை சேர்ந்த ரகுராம் மற்றும் தளத்தெருவை சேர்ந்த யோகேஸ்வரன் என்பதும், அவர்கள் வந்த 2 சக்கர வாகனம் திருட்டு வாகனம் என்பதும் தெரிய வந்தது. அவர்களிடம் இருந்து கத்தியையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் அவர்கள் சாலையில் நடந்து செல்பவர்களிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். சென்னை அடுத்த அழிஞ்சிவாக்கத்தில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. சென்னை செங்குன்றத்தை அடுத்த அழிஞ்சிவாக்கத்தில் விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது.
இங்கு பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு சங்காபிஷேகம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம் செய்து கலச வழிபாட்டுடன் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு 108 சங்காபிஷேகம் செய்து நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபட்டனர். குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனையில் உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனையில் உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. மருத்துவ அலுவலர் மாறன் பாபு தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் குடியாத்தம் நகர்மன்ற துணைத்தலைவர் பூங்குடி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார். இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஜிம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ், உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. சென்னையை அடுத்த சோழவரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ முனீஸ்வரர் அங்காள ஈஸ்வரி ஆலய தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. சோழவரம் ஒன்றியத்திற்குட்பட்ட பாடியநல்லூரில் ஸ்ரீ முனீஸ்வரர் அங்காள ஈஸ்வரி ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு பங்குனி உத்தர தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் பால்குடம் எடுத்தல் மற்றும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 10,000 மேற்பட்ட பெண்கள் முக்கிய வீதிகள் வழியாக பால்குடம் எடுத்து வந்து ஸ்ரீ முனீஸ்வரர் அங்காள ஈஸ்வரிக்கு பால் அபிஷேகம் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் புகழ்பெற்ற திருவெற்றியூர் பாகம்பிரியாள் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அடுத்த திருவெற்றியூரில் பிரசித்தி பெற்ற பாகம்பிரியாள் கோவில் உள்ளது. இக்கோவிலில் சித்திரை திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து இன்று மாலை காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இம்மாதம் 16 வரை நடைபெற உள்ள இத்திருவிழாவில் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சி தென்னூர் உக்ரமாகாளி அம்மன் கோவிலில் குட்டிக்குடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருச்சி தென்னூர் உக்ரமா காளியம்மன் கோவிலில் வருடாந்திர குட்டிக்குடி திருவிழா காளிவட்டம் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து அம்மன் தேரில் வீதி உலா தேரானது முக்கிய வீதி வழியாக நடைபெற்றது. தொடர்ந்து தென்னூர் பிடாரி மந்தையில் காவல் தெய்வமாகிய சந்தன கருப்பு குட்டி குடித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் நடைபெற்ற மறுராளி அருள்வாக்கு சொல்லும் நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்றனர். இதில் 100 மேற்பட்ட ஆடுகள் காணிக்கையாக வழங்கப்பட்டது. மாத வருடாந்திர பெருந்தேர் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இத்திருக்கோவிலே பங்குனி மாதம் 2 செவ்வாய் அன்று அம்பாளுக்கு காப்பு கட்டி 13 விரதம் இருக்கப்பட்டு 3 கடைசி செவ்வாய்க்கிழமை பங்குனி கடைசி செவ்வாய்க்கிழமை அன்று அம்பாள் காளிவட்டம் என்னும் அம்பாள் புறப்படும் நிகழ்ச்சி நடைபெற்று புதன்கிழமை சுத்த பூஜை வீதி விழா, வியாழக்கிழமை கிடாவெட்டு அருள்வாக்கு பெருந்தேர் வீதி விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று மிகச்சிறப்பான நாள் அந்த திருவிழாவிலே. வியாழக்கிழமை அருள்வாக்கு சொல்லுதலும் குட்டி குடித்தலும் மிகச்சிறப்பான விழா. பக்தர் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை நமது ஆலயத்தில் வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் அவருடைய இல்லத்திலே நோய் நொடி பிடி மற்றும் சுபகாரியங்கள் அனைத்திற்கும் நிறைவேற அம்பாளுக்கு கிடாய் வெட்டி மாவிளக்கு போட்டு பிரார்த்தனை செய்வதாக வேண்டிக் கொள்வார்கள். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். குடிமக்கள் அனைவருக்கும் இ பாஸ்போர்ட் வழங்க மத்திய அரசு திட்டம், மத்திய அமைச்சர் முரளிதரன் தகவல். அரசு பள்ளிக்கூட மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீடு செல்லும், சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. ஜம்மு காஷ்மீர் வங்கி முறைகேடு, உமர் அப்துல்லாவிடம் அமலாக்க பிரிவு விசாரணை. இலங்கை பயணத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவுறுத்தல். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.